தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியின் 86 உரைகளின் தொகுப்பு நாளை வெளியீடு. தற்சார்பு இந்தியா, கலாச்சாரம், வேளாண் மேம்பாடு உட்பட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழகம் உட்பட 11 மாநிலங்களில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகங்களில் தேசிய புலனாய்வு முகமை இன்று சோதனை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயரதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற மத்திய அரசு 550 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பல்துறை வல்லுநர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா பேச்சு. துறைமுகங்கள் தொடர்பான மசோதாவில் மாநில உரிமைகளை பாதிக்கும் அம்சங்களை அகற்ற வேண்டும். பிரதமருக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடிதம். மூன்று மாணவர்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் சிறப்பு மருத்துவ முகாம். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. இந்திய ஒலிம்பிக் சங்க தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி நாகேஸ்வர ராவ் தலைமையில் குழு. உச்சநீதிமன்றம் உத்தரவு.